ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தூங்கி எந்திரிச்சு மொபைல பார்த்தோன்னே ஒரு நோட்டிபிகேஷன், எப்பவுமே வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன் வரும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ யூடியூப்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்தோடனே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்கு மேல ஒரு ஷாக்கு, அடிச்சா பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கு. எஸ், இனிமே யூடியூப்ல சம்பாதிக்கிற பணத்துக்கு டாக்ஸ் கட்டணும் ஜி, டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் தான் வந்திருந்தது. இது வரைக்கும் நீங்க மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகல அப்படின்னா தவிச்சிருப்பீங்க, ஏன்னா யூடியூப்ல வீடியோ போட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகலன்றதே ஒரு பெரிய ஷாக்கான நியூஸ் தான். ஸோ எனேபிள் ஆயிருச்சு, எனக்கு $1, $2, $100 வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கும் இந்த அப்டேட் பொருந்தும், நீங்களும் டாக்ஸ் கட்டி ஆகணும். ஆல்ரெடி பல லட்சம் சம்பாதிச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இனிமே ஒரு வீடியோ போட்டாலும் மில்லியன் கணக்கில் போகும்பா, லட்சக்கணக்கில் காசு வரும்பா அப்படின்றவங்களுக்கும் இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் உங்களை மாதிரி என்ன மாதிரி இப்போதான் வீடியோ போட ஆரம்பிச்சு ஏதோ $1, $2 வர ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா அவங்களும் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஷாக்கான நியூஸாக இருக்கும். இப்போதான் பார்க்குற வேலையெல்லாம் விட்டுட்டு யூடியூப் ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணலாமான்னு யோசிச்சு முடிச்சு தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன். அப்ப ஆசை, இருப்பா, அவசரப்படாத, ஆதங்கப்படாத, ஆத்திரப்படாத. நம்ம ஊர்ல எத்தனை பணக்காரங்க டாக்ஸ் கட்டாம கோடி கணக்கில் சொத்து சேர்த்து ஜாலியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு லூப் ஹோல் கண்டுபிடி, ஒரு ஆடிட்டரை பாரு, ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்குமா கண்டுபிடிச்சு நீ ஜாலியா இரு, ஏமாத்திட்டு போ அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல பணக்காரங்க வேணா கவர்மெண்ட்டை ஏமாத்தலாம், ஏழையால முடியுமா நினைச்சா கூட முடியாது. ஆனா இங்க வந்து ஏழை பணக்காரன் அந்த கான்செப்டே கிடையாது. நீ அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சிரு, இல்ல கம்மியான சப்ஸ்கிரைபர் வச்சிரு, இல்ல நிறைய சம்பாரி யூடியூப்ல, இல்ல கம்மியா சம்பாரி, எந்த பாகுபாடுங்க கிடையாது. நீ எவ்வளவு சம்பாரிச்சாலும் யூடியூப்க்கு நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும், சாரி யூடியூப் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இங்க. என்ன ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னா, நம்ம போடுற வீடியோவுக்கு எவ்வளவு காசு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வருது அப்படின்றத வந்து நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ்லாம் யூடியூப்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூடியூப் சேனல் வச்சிருக்கிற பெரிய பெரிய சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே இது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நான் அப்புறமா சொல்லி கொடுக்குறேன், ஒரு வீடியோ இதுக்காக தனியாக போடுறோம். ஓகே, நீங்க போடுற வீடியோவுக்கு அமெரிக்காவில இருந்துட்டு எவ்வளோ காசு வருதோ அந்த காசுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு டாக்ஸ் பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது 30% இருக்கலாம், இல்ல 15% இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. 30% அப்படின்னா நீங்க உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 15% தான், 15% தான் பிடிப்பாங்க டாக்ஸ். நீங்க பேன் கார்டு டீட்டெயிலாம் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி போடுறோம் அப்படின்னா 30% பிடிச்சிருவாங்க உங்க யூடியூப்ல வர வருமானத்துக்கு. அதாவது யூடியூப்ல வர வருமானம் US அமெரிக்காவில் வந்துட்டு எவ்வளோ காசு வருதோ அந்த காசுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு டாக்ஸ் பிடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வரும் காலத்தில் என்ன நடக்கும், என்ன மாறும் அப்படின்றது தெரியாது. சரிப்பா, நான் அந்த டாக்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புனா தான் என்கிட்ட காசு பிடிப்பாங்க, டாக்ஸ் பிடிப்பாங்க. நான் அந்த டாக்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்க முடியாது. ஸோ யூடியூப்லேருந்து ஒரு சர்டன் டைம் கொடுத்துருக்காங்க, மே மாதம் 31st 2021 நீங்கள் அந்த டாக்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்ல இருந்துட்டு, அதாவது யூஎஸ்ல இருந்துட்டு எவ்வளோ காசு வருதோ உங்களுக்கு அந்த காசுக்கு மட்டும்தான் டாக்ஸ் பிடிப்பாங்க. அதாவது 0-30% உள்ள ஒரு டாக்ஸ் பிடிப்பாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டாக்ஸ் ஃபார்மே ஃபில் பண்ணலை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா மே மாதம் 31st அப்புறமா நீங்கள் யூடியூப்ல இருந்துட்டு மொத்தமாக யூஎஸ் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்கள் வீடியோ பார்க்குறாங்களோ, எங்கெங்கேருந்துலாம் எந்தெந்த கண்ட்ரிலேருந்துலாம் காசு வருதோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 24% உங்கள் டாக்ஸ் பிடிச்சிருவாங்க உங்கள் காசுலேருந்து. ஸோ அப்போ வந்து பல்காக உங்கள் காசு அவங்கள்ட்ட போயிடும், உங்கள் கைக்கு கொஞ்சமாக தான் காசு வரும். அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ அந்த டாக்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புறது தான் பெட்டர். இந்த டாக்ஸ் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா இண்டிவிஜுவல் கொடுங்க, கம்பெனினா கம்பெனியை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ யார் சிட்டிசன் ரெசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேட்டிருப்பாங்க, நம்ம இந்தியன்ஸ் அப்படின்றனால நீங்கள் வந்து நோ வந்து கொடுத்துக்கலாம். யூஎஸ் சிட்டிசன்னா யூஎஸ் இது கொடுத்துக்கோங்க. செலக்ட் W8 டாக்ஸ் ஃபார்ம் டைப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம நான் யூஎஸ் அப்படின்றனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து தான் செலக்ட் பண்ணோம், இந்த ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நாடு அப்படின்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்தியா அப்படின்னா நீங்கள் இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், மற்ற நாடுனா மற்ற நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாருமே அங்கே இருக்கிற ஆப்ஷனல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும், உங்கள் பெர்மனன்ட் அட்ரஸும் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அட்ரஸும் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டுத்தையும் வந்து ஃபில் பண்ணிருங்க. ஸோ மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருக்குது, பெர்மனன்ட்னா உங்களோட சொந்த வீடு அந்த மாதிரி இருந்துச்சு அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா, கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸ் ஐட்ரிட்டின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் கூட ஐட்ரியில் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நோ அப்படின்றது கொடுக்கலாம், எஸ் கொடுத்தாலும் அந்த ஆப்ஷன் வருது, பட் நான் வந்து நோ தான் கொடுத்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லீகல் நேம்
நேம்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. ஃபுல் லீகல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அதாவது உங்கள் பர்டிகுலர் நேம், உங்களோட ஒரிஜினல் பேர் இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் பேரை வந்து நேரத்தில் என்டர் பண்ணிக்கோங்க. நான் என்னோட பேரை கொடுத்துறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யோர் பர்சனல் லிஸ்ட் இந்த சிக்னேச்சர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுங்களை வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நான் தான் இதுக்கு வந்து ஓனர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பர்ஃபார்ம் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நோட் செக் பாக்ஸ் வரும், அந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அஃபிடேட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஐம் ப்ரொவைடிங் டாக்ஸ் இன்ஃபோ ஃபார் நியூ அண்ட் எக்ஸிஸ்டிங் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கு உண்டான புதுசாக இப்போ தான் பண்ணுறீங்களா, பேமெண்ட் இப்போ தான் புதுசாக வரப்போது அதுக்காக பண்ணுறீங்களா, ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக நீங்கள் இந்த டாக்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பேமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கனால நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டுனால கீழே நோர் செக் பாக்ஸ் வந்து வரும். ஸோ அந்த செக் பாக்ஸையும் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அந்த சப்மிட் பட்டனையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும், நீங்கள் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே போல் உங்களுக்கு ஒரு மெயிலும் வந்து அனுப்பும். இப்போ நான் சொன்னது வந்து 30% சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இப்போ நான் சொன்னது அமெரிக்காலேருந்து வர்ற காசுக்கு 30% டாக்ஸ் பிடிப்பாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது அந்த 30% எப்படி 15% குறைக்கிறது அப்படிங்கிறது தான். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த மிஸ்டேக் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 30% பிடிக்க போகிற டாக்ஸை 15% குறைச்சிக்கலாம். அந்த மிஸ்டேக் பெரிய மிஸ்டேக்லாம் கிடையாது. என்ன மிஸ்டேக் அப்படின்றத வீடியோல சொல்றேன். ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 30% நீங்க ஃபில் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 30% காட்டும். அது எப்படி 15% அந்த மாதிரி மாத்துறது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்ல சப்மிட் நியூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாதிரி தப்பா ஏதாவது ஃபில் பண்ணிக்கிறா கூட நீங்க திரும்ப திரும்ப எத்தனை ஃபார்ம்னா நீங்க புதுசாக வந்து நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும், சப்மிட் நியூ ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துருங்க. இப்போ ஒரு பாப்பப் வந்து வரும், என்ன சொல்லும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பழைய ஃபார்ம் போயிட்டு புது ஃபார்ம் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்டிங் ஃபில் பண்ற மாதிரி வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இண்டிவிஜுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அவர் யூஎஸ் சிட்டிசனா கேட்டிருக்காங்க, நோ அப்படின்றத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அண்ட் நியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேம் வந்து வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நம்ம கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல ஃபாரின் டின் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த பாக்ஸில் சப்போஸ் நீங்கள் பேன் கார்டு வச்சிருந்தீங்கன்னா பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பேன் கார்டு டீடைல்ஸை நீங்கள் என்டர் பண்ணியாகணும். உங்ககிட்ட பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா பேன் கார்டு டீடைல்ஸ் இந்த இடத்துல கொடுங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனல் தான். பேன் கார்டு இல்லைனா நீங்கள் வந்து 30% கட்டுற மாதிரி வரும். பேன் கார்டு இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து 15% அது வந்து குறையும். அது கீழே நான் வந்து லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேன் கார்டை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் ஃபஸ்ட், அதாவது சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து கொடுங்க. அந்த வீட்டு அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மெயிலிங் அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது இப்போ நீங்கள் கரெக்டாக எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இருந்தீங்க அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பெர்மனன்ட் அட்ரஸும் மெயிலிங் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா மேலே பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ஐ ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கூட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய டாக்ஸ் வந்து பாதியாக கம்மி பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஆல்ரெடி யூஎஸ் கிட்ட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இது எப்போ வந்து நம்ம எஸ்ன்ற செலக்ட் பண்ண முடியும்னா நீங்கள் பேன் கார்டு டீடைல்ஸ் கொடுத்தா மட்டும் தான் இந்த இடத்துல எஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் பேன் கார்டு டீடைல்ஸ் கொடுக்காம வந்து பண்ணிங்க அப்படின்னா அது திரும்ப என்ன சொல்லணும், நீங்கள் பேன் கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணும், டின் நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லும். அதனால் நீங்கள் எஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்தியா அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் டிக் பண்ணிட்டு ஆர்டிகல் 7 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. 0% அப்படின்னு சொல்லிட்டு வரும், அந்த 0% செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு செக் பாக்ஸ் வரும், அந்த செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி எல்லா செக் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 இருக்கும், அந்த ஆர்டிகல் 12 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 15% வரும், 15% செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, டிஃபால்ட்டாக உங்களுக்கு 30% இருக்குது. இப்போ நம்ம வந்து 15% வந்து மாற்றுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுலேயும் வந்து ஆர்டிகல் 12 செலக்ட் பண்ணிக்கோங்க, 15 அப்படின்றத சொல்லுங்கள். இது மெயின் விஷயம் வந்து இந்தியா வந்து யூஎஸ் கிட்ட ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காங்க, அதான் நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும், நீங்கள் இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனையும் இங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு வரும், இங்கே ஃபுல் லீகல் நேம் சொல்லிருக்கும். ஸோ லீகல் நேம் அந்த உங்கள் நேம் என்னவோ நீங்கள் ஆட்சன்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஏன்சர்பிளாக நான் தான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அதனால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களை உங்களுக்கு பதில் வேறு யாராவது பண்ணுறாங்க, கார்டியனோ இல்லை வேறு கம்பெனி உங்களுக்கு சார்பாக பண்ணுறது, நீங்கள் நோ வந்து கொடுத்துட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணுறீங்க இல்லை ஆல்ரெடி பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மே ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 15% மாறிடும். ஸோ நீங்கள் 30% நீங்கள் முன்னாடி வச்சுருந்தீங்க பேன் கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணல அப்படின்னா இப்போ நீங்கள் பேன் கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க சிம்பிள். இந்த மாதிரி ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் யூஎஸ்லேருந்து வர காசில் ஒரு 15% தான் டேக்ஸாக பிடிப்பாங்க.
காலப்போக்கில் அது நீங்க எந்த கண்ட்ரிலேருந்து வர்ற காசா இருந்தாலும் நாங்கள் டாக்ஸ் பிடிப்போம் தான் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கிரியேட்டிவா திங்க் பண்ணி எதையாவது ஒரு வீடியோவை போட்டுட்ருப்போம். வந்தா வருது, வராட்டி போகுது, ஆனால் பார்க்குற வேலையை விட்டுட்டு யூடியூப் ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த டைம்ல டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான விஷயமா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ பார்த்து புரிய போட்டுக்க பக்கலே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்க. ஓகே டடா.